அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. போன அத்தியாயத்துல இடும்பன்காரியும் சோம்பன் சாம்பவனும் பகைவனின் பள்ளிப்படை அப்படின்னு சொல்லப்படுற திருப்புரம்பியம் பள்ளிப்படை கோயிலுக்கு போறதையும், இவங்க பேசிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஆழ்வார்க்கடியான் மரத்து மேல இருந்து கேட்டுட்டு அவனும் மன்னியாறு வழியா அந்த பள்ளிப்படைய போய் சேர்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல பள்ளிப்படை அப்படின்னா என்ன, இவங்க சொன்ன அந்த பகைவனின் பள்ளிப்படை அப்படின்னா யார், அந்த பகைவன் இவங்கெல்லாம் யாரு, இவங்க மட்டும்தான் அங்க போறாங்களா, வேற யாராவது அந்த இடத்துக்கு வரப்போறாங்களா, அங்க என்ன நடக்க போகுது இப்படிங்கிற எல்லா விவரத்தையும் ஆழ்வார்க்கடியான் தெரிஞ்சுக்கிறானா அப்படின்றத பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம், அத்தியாயம் 19, ரணகள ஆரண்யம். பழந்தமிழ்நாட்டுல வந்து போர்க்களத்துல உயிர் துறந்த மகா வீரர்களோட ஞாபகமா ஒரு கல்லை நட்டு வைக்கிறது வழக்கம். அது வெறும் கல்லா மட்டும் வச்சிருந்தாங்கன்னா அத நடுக்கற்கோயில் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா அதோட சேர்த்து ஒரு தெய்வத்தோட சிலையை வந்து அங்க ஸ்தாபிச்சு ஒரு ஆலயமா கட்டியிருந்தாங்கன்னா அதை வந்து பள்ளிப்படை கோயில்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போற அந்த கோயில் வந்து கங்க மன்னன் பிருத்விபதியோட பள்ளிப்படைன்னு சொல்றாங்க. குழந்தை நகர் இருக்குல்ல, அதுக்கு அரைக்காத தூரம் நார்த் வெஸ்ட்ல மன்னியாறு அப்படிங்கிற ஒரு ஆறு, அதோட நார்த் சைட்ல இருக்கிற கரை ஓரமா போனா திருப்புரம்பியம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் இப்போ இந்த பள்ளிப்படை கோயில் இருக்கு. திருப்புரம்பியம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய போர் நடந்து அதுல கங்க மன்னன் பிருத்விபதி அப்படின்றவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஞாபகார்த்தமா எடுத்த கோயில் தான் அது. உலகத்தோட சரித்திரம் தெரிஞ்சவங்க வந்து வார்டலூர் சண்டை, பானிபட் சண்டை, பிளாசிஸ் சண்டை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. அதனால சரித்திரமே வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திருப்புரம்பியம் சண்டைங்கிறது வந்து ஒரு முக்கியமான சண்டை. நம்ம கதை நடந்த காலத்துல இருந்து சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இந்த போர் நடந்திருக்கு. இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழ வரலாறு பார்க்கும்போது முற்காலத்திய சோழர்கள், பிற்காலத்திய சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்காலத்திய சோழர்கள் கீழதான் வந்து கரிகால் வளவனான பெருநர் கிள்ளி, இளஞ்சிட் சென்னி, தொடித்தோட் செம்பியன் அப்படிங்கிறவங்க எல்லாரும் வருவாங்க. பிற்காலத்து சோழ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணவர் வந்து விஜயாலய சோழன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முற்காலத்திய புகழ்பெற்ற சோழ மன்னர்கள் வந்து சீரும் சிறப்புமா சோழ நாட்டை ஆண்டுட்டு இருந்த அப்புறமா அவங்களோட காலத்துக்கு ஏறக்குறைய ஒரு 500-600 வருஷத்துக்கு அப்புறமா சோழ குலத்தோட கீர்த்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறுகிட்டே வந்திருக்கு. தெற்கு பக்கம் பாண்டியர்களும் வடக்கு பக்கம் பல்லவர்களும் வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. சோழர்கள் வந்து பாண்டியர்களோட தொல்லை பொறுக்க முடியாம ரொம்ப காலமா வந்து அவங்களோட தலைநகரான உறையூரை விட்டு அவங்க நகர்ந்து போக வேண்டியதா இருந்தது. அப்படி போனவங்க வந்து குடந்தைக்கு பக்கத்துல இருக்கிற பழையாறுக்கு தான் போய் சேர்ந்திருக்காங்க. ஆனாலும் உறையூரை வந்து அவங்களோட தலைநகரமா இருந்து இதை அவங்க மாத்திக்கவும் இல்லை, கோழிவேந்தர்கள் அப்படின்ற பட்டத்தையும் அவங்க விட்டு கொடுக்கல. பழையாறையில வந்து சோழ மன்னர்கள்ல விஜயாலய சோழன் அப்படின்றவர் வந்து இணை இல்லாத வீர புகழ் பெற்றிருந்தார். அவருக்கு வந்து ரொம்ப நாளா சோழ பேரரசை கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருந்திருக்கு. அவர் வந்து நிறைய யுத்த களங்கள்ல சண்டை போட்டு அவரோட உடம்புல வந்து 96 காயங்களை பெற்றவர். அதனால அவருக்கு எண் கொண்ட 90 மேலிரு 3 புண் கொண்ட வெற்றி புரவலன் அப்படின்னும், 100 தந்திருமேனியர் பூணாக 90 சுமந்தோனும் அப்படின்னு நிறைய பாட்டுகள் பின்னாடி வந்த புலவர்களால எழுத பெற்றவர். இவரோட பையனான ஆதித்த சோழனும் ஒரு இணை இல்லாத வீரன். அவனும் பல போர்கள்ல சண்டை போட்டு நிறைய புகழ் பெற்றவன். விஜயாலய சோழனுக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா அவர் அவனோட பையனுக்கு பட்டத்தை கட்டிட்டு அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயம் பார்த்து பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் வந்து பகைமை முற்றி போய் சண்டை மூண்டிருக்கு. அப்போ அந்த காலத்துல இருந்த பாண்டிய மன்னனுக்கு வரகுணவர்மன்னு பேரு, பல்லவ அரசனுக்கு அபராஜிதவர்மன்னு பேரு. இந்த ரெண்டு பேரரசுக்கு நடுவுல சோழ நாடு மாட்டிக்குச்சு. சோ ரெண்டு யானையும் மோதிக்கும் போது நடுவுல மாட்டின கோழி மாதிரி இப்ப சோழ நாடு இருக்கு. இந்த சோழ நாட்டு மக்கள் வந்து இப்போ கஷ்டப்படுவாங்க. இதே மாதிரி இன்னும் போர் போய்கிட்டே இருந்தது அப்படின்னா சோழ நாடு அழிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. சோ இதை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்ச விஜயாலய சோழன் என்ன பண்ணாருன்னா, நம்ம வந்து இந்த ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சி பக்கம் சேர்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பக்கமா சேர்ந்துட்டே வருவாரு. மாறி மாறி வெற்றியும் தோல்வியும் சோழ நாட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்கு. காவிரி நதி பல கிளைகளா பிரிஞ்சு சோழ நாட்டை வளப்படுத்துதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நதிக்கிளைகள் எல்லாருமே வந்து காவிரிக்கு சவுத் சைடு தான் போகும். கொள்ளிடத்துல இருந்து பிரிஞ்சு காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவுல பாயிற ஒரே நதி வந்து மன்னியாறு தான். அந்த மன்னியாற்றுக்கு வட பக்கம் இருக்கிறது தான் வந்து திருப்புரம்பியம் அப்படின்ற ஒரு கிராமம். அது கிட்டதான் கடைசியா பாண்டியர்களும் பல்லவர்களும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு சைட்லயுமே படைபலம் வந்து ஜாஸ்தியா இருந்ததுனால பல்லவரான அபராஜிதவர்மனுக்கு துணையா கங்க நாட்டு மன்னன் பிருத்விபதியும் வந்திருக்கான். ஆதித்த சோழனும் அபராஜிதவர்மன் கட்சியில சேர்ந்திருக்கான்.
பாண்டிய சைன்யத்தையும் பல்லவ சைன்யத்தையும் கம்பேர் பண்ணா சோழ நாட்டோட சைன்யம் ரொம்ப சின்னது. இந்த வாட்டி பாண்டியன் ஜெயிச்சிட்டா அப்படின்னா சோழ வம்சம் அடியோடு நாசமாயிரும் அப்படின்னு ஆதித்தனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால பெரிய சமுத்திரமான கடல்ல காவிரி எப்படி போய் கலக்குதோ அந்த மாதிரி பெரிய சைன்யமான பல்லவர்கள் சைன்யத்தோட தன்னுடைய சின்ன படையையும் ஆதித்தன் கொண்டு போய் சேர்த்துட்டான். இப்ப அங்க இருக்கிற அந்த படை வந்து காத காத தூரத்துக்கு பரவி இருந்துச்சான், அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இருந்துதான். ரத கஜ துரக பதாதிகள் அப்படின்ற நாலு வகை படைகளுமே வந்து போர்ல சண்டை போட்டிருக்காங்க. ரதம்னா தேர்ல ஏறி சண்டை போடுறவங்க, கஜம்னா யானை மேல இருந்து சண்டை போடுறவங்க, துரகனா குதிரை மேல சண்டை போடுறவங்க, பதாதிகள் காலாட்படை வீரர்கள். மலையோட மலை முற்றுறது மாதிரி யானைகள் உன்னோட ஒண்ணு மோதி இருக்கு, அது நாலா திசைகள்லயும் அதிர்ந்திருக்கு. புயலோட புயல் மோதுற மாதிரி குதிரையோட ஒரு குதிரை இன்னொன்னு பாஞ்சு போய் அதுல இருந்த வீரர்கள் சண்டை போட்டிருக்காங்க. அவங்க கையில இருந்த வேல் வந்து அப்படி மின்வெட்டு மாதிரி ஜொலிச்சிருக்கு. ரதத்தோட இன்னொரு ரதம் மோதி சுக்கு நூறா உடஞ்சு எல்லா திசையிலையும் பறந்திருக்கு. காலால் வீரர்கள் வாளோடையும் வேலோடையும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த எல்லா ஒளிகளும் வந்து எல்லா திசையிலையும் அப்படியே பரம்பி எல்லா இடத்தையும் அப்படி நடுக்க வச்சிருக்கு. இந்த போரு இடைவிடாம மூணு நாள் நடந்திருக்கு. அந்த போர்க்களம் ஃபுல்லா ஒரே ரத்த காடா இருந்திருக்கு. அந்த கடல்ல வந்து யானைகள் குதிரைகள் எல்லாம் செத்து விழுந்திருக்கிறது அந்த இடத்துல அப்படியே திட்டு திட்டா தெரிஞ்சிருக்கு. உடஞ்ச ரதத்தோட பகுதிகள்லாம் அங்கங்க கடல்ல மிதக்கிற கப்பல் பலகைகள் மாதிரி மிதந்துட்டு இருந்திருக்கு. ரெண்டு சைட்லயுமே வந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. மூணு நாள் தொடர்ந்து இந்த மாதிரி கோர யுத்தம் நடந்ததுக்கு அப்புறமா பல்லவ சைன்யத்துல ஒரு பகுதி மட்டும்தான் மிஞ்சி இருந்திருக்கு, மத்தவங்க எல்லாருமே வந்து செத்துட்டாங்க. மிஞ்சி இருந்தவங்களும் ரொம்ப டயர்டா இருந்திருக்காங்க. ஆனா பாண்டிய நாட்டு மறவர்களுக்கு வந்து களைப்பு அப்படிங்கறதே இல்லையா, அவங்க வந்து டயர்டாவே ஆகல, திருப்பி திருப்பி சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருந்திருக்காங்க. அபராஜிதவர்மனோட கூடாரத்துல ஒரு மந்திர ஆலோசனை நடந்திருக்கு இந்த டைம். அபராஜிதன், பிருத்விபதி, ஆதித்தன் இவங்க மூணு பேரும் அவங்களோட படைத்தலைவர்களும் ஆலோசனை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னுமே நம்மளால எதிர்த்து நிக்க முடியாது, நம்ம பின்வாங்க வேண்டியதான், கொள்ளிடக்கரைக்கு வடப்புறமா போய் தங்க வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல போர்க்களத்துல ஒரு அதிசயம் நடந்திருக்கு. வயசாகி தளர்ந்து போயிருந்த விஜயாலய சோழன் அவரோட உடம்புல வந்து 96 காயவடுக்கள் இருக்குன்னு சொன்னோம்ல, அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து காலில் ஏற்பட்ட ஒரு பெரிய காயத்தினால அவரால் எந்திரிச்சு நிக்கிற சக்தி கூட அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர் வந்து யுத்த களத்துக்கு வந்திருக்காரு. பல்லவ சைன்யம் பின்வாங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் சோழ நாட்டை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தலையெடுக்க செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த கிழட்டு சிங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் கர்ஜனை செய்யறது வந்து பல்லவர் கட்சியில மிஞ்சி இருக்கிற வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு புத்துயிர் அளிச்சிருக்கு. ஒரு யானையாவது கொடுங்க எனக்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. நம்மளோட யானைப்படை எல்லாமே நாசம் ஆயிருச்சுங்க, ஒண்ணு கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குதிரையாவது கொண்டு வாங்க அப்படின்னு கேட்க, உயிருள்ள குதிரை ஒண்ணு கூட இல்லைங்க அப்படின்னு சொல்ல, சோழ நாட்டோட சுத்த வீரர்கள் ரெண்டு பேராது மிஞ்சி உயிரோட இருக்கீங்களா, இருந்தா அவங்க வாங்க அப்படின்னு விஜயாலயன் கத்திருக்காரு. ரெண்டு பேருக்கு பதிலா 200 பேர் முன்னாடி வந்திருக்காங்க. வலியும் நெஞ்சில உரமும் இருக்கிற ரெண்டு பேர் மட்டும் எனக்கு தோல் கொடுத்து என்னை தூக்கிக்குங்க, மத்தவங்க எல்லாம் ரெண்டு பேரா பின்னாடி வாங்க, என்னை தூக்கிட்டு இருக்கவங்க ரெண்டு பேர் கீழே விழுந்தா பின்னாடி இருக்க ரெண்டு பேர் என்னை திருப்பி தூக்கிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீராதி வீரன். அப்படியே ரெண்டு பீமசேனர்கள் முன்னாடி வந்து விஜயாலயன் அவங்களோட தோல்ல தூக்கியிருக்காங்க. போங்க, போருக்கு போங்க அப்படின்னு கத்தியிருக்காரு. போர்க்களத்துல ஓரிடத்துல வந்து இன்னும் சண்டை நடந்துட்டு தான் இருந்திருக்கு. தெற்கத்திய மறவர்கள் வந்து கீழே நாட்டோரை தாக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு நடுவுல தோல்ல தூக்கிட்டு இருந்த விஜயாலயனை சுமந்துக்கிட்டு அவங்க எல்லாரும் உள்ள போயிருக்காங்க. ரெண்டு கையிலயும் ரெண்டு பெரிய வாளோட திருமாலோட சக்கராயுதம் மாதிரி அதை ரெண்டத்தையும் சுத்திக்கிட்டே வந்து விஜயாலயன் எதிரி படைக்குள்ள புகுந்திருக்காரு. அவனை தடுக்க முயற்சி பண்ண யாராலையும் தடுக்க முடியலையா. அவன் போன இடத்துல எல்லாத்துலயுமே வந்து ரெண்டு பக்கமும் பகைவர்களோட உடல் வந்து அப்படி மலமலையா குவிஞ்சிட்டே இருந்திருக்கு. இந்த அதிசயத்தை பாக்குறதுக்காகவே பின்னாடி ஓடி போன வீரர்கள் எல்லாருமே முன்னாடி வந்திருக்காங்க. விஜயாலய சோழனோட அமானுஷ்ய வீரத்தை பார்த்து முதல்ல திகச்சு போய் நின்றுருக்காங்க. அப்புறமா ஒருத்தர் உற்சாகப்படுத்திக்கிட்டு போர் முனைக்குள்ள வந்திருக்காங்க. அவ்வளவுதான், ஜெயலட்சுமியோட கருணை கடாட்சம் இப்போ இவங்க பக்கம் திரும்பிருச்சு. பல்லவ படை தலைவர்கள் வந்து பின்வாங்கி கொள்ளிடக்கரைக்கு போகணும்னு யோசிச்சாங்கல்ல, அந்த யோசனையை அவங்க இப்ப கைவிட்டுட்டாங்க. அந்த மூன்று அரசர்களும் அவங்களோட படை வீரர்களோட இப்ப போர் முனைக்குள்ள வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள பாண்டிய வீரர்கள் பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. கங்கமன்னன் பிருத்விபதி அன்னைக்கு நடந்த போர்லயே வந்து பல சாதனைகள் புரிஞ்சு அங்கேயே போர்க்களத்திலேயே வந்து வீர சொர்க்கம் அடைஞ்சிட்டாரு. அந்த வீரனோட ஞாபகார்த்தமா தான் போர்க்களத்துல அந்த வீரக்கல் நட்டு வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல பள்ளிப்படை கோயிலும் கட்டினாங்க. இப்படிப்பட்ட கொடூரமான பயங்கர யுத்தம் நடந்த அந்த ரணக்களம் கொஞ்ச காலத்துக்கு புல் பூண்டு எதுவுமே முளைக்காமையே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்துல இருந்த மக்கள் எல்லாருமே அங்க போறதை நிறுத்திட்டாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அங்க வந்து காடு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. பள்ளிப்படை கோயில சுத்தி ஒரே காடா வளர்ந்துருக்கு. புதர்ல எல்லாம் வந்து நரிகள் குடி புகுந்துருச்சு. இருண்ட மரக்கிளைகளுக்குள்ள வந்து அங்கங்க ஆந்தைகள் கோட்டான்கள் எல்லாம் வந்து வாழ ஆரம்பிச்சிருச்சு.
கொஞ்ச நாள் போக போக அந்த பள்ளிப்படை கோயிலுக்கு யாருமே போறதே இல்லை. அதனால அந்த கோயில் வந்து நாளுக்கு நாள் அப்படியே தகர்ந்து போய் இப்ப நம்ம கதை நடக்கிற காலத்துல வந்து ரொம்ப பாழடைஞ்சு கிடக்குது. இப்படிப்பட்ட பாழடைஞ்ச பள்ளிப்படை கோயிலுக்கு தான் இருட்டுற டயத்துல ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்திருக்கான். அந்த கோயிலோட மேல் மண்டப விளிம்புல ரெண்டு காவல் பூதங்கள் அங்க இருந்திருக்கு. அது இவனை பயமுறுத்தி இருக்குது. ஆனா நம்ம வீர வைஷ்ணவன் பயப்படுறாளா பள்ளிப்படை கோயிலோட மண்டபத்து மேல தாவி ஏறி அந்த மண்டபத்துக்கிட்ட இருந்த ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளை கீழே தணிஞ்சு மறைவா ஏற்படுத்தின இடத்துல இவன் போய் உட்கார்ந்துட்டான். நாலு பக்கமும் கவனமா பார்த்துட்டே இருந்திருக்கான். அவனோட கண்கள் வந்து அந்த அடர்த்தியா இருக்கிற இருட்டையும் கிழிச்சுக்கிட்டு பாக்குற சக்தி பெற்றிருந்திருக்கு. அவனுடைய காதுகளும் வந்து எந்த ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டாலும் அதை உன்னிச்சு கவனிச்சுட்டு இருந்திருக்கு. இருட்டி ஒரு நாளிகை ஆயிடுச்சு, ரெண்டு நாளிகை ஆச்சு, மூணு நாளிகை ஆச்சு. ஆனா சுத்தி இருந்த அந்த இருள் வந்து இவனை அப்படியே அமுக்குற மாதிரி இருக்கே தவிர இவனை மூச்சு திணற வைக்கதே தவிர வேற எந்த விஷயமும் அங்க நடக்கல. அப்பப்போ காட்டுக்கு நடுவுல இருந்து சலசலப்பு சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மரநாய் வந்து மரத்து மேல ஏறுது. ஒரு ஆந்தை ஒரு இடத்துல உருந்து. இன்னொரு பக்கத்துல கோட்டான் கூவுது. மரநாய்க்கு பயந்து ஒரு பறவை வந்து அதோட சிறக படப்படன்னு அடிச்சுக்கிட்டு பறந்து போகுது. அங்கங்க நரிகள் வந்து ஊழையிட தொடங்குது. தலைக்கு மேல ஏதோ சத்தம் கேட்க இவன் அண்ணாந்து பாக்குறான். அணிலோ ஓனானோ இல்லனா அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிராணி வந்து மரக்கிளையில தாவி ஏறுது. மரக்கிளையோட இடுக்குக்கு நடுவுல வானத்தோட ஒரு குட்டி பகுதி தெரியுது. அதுல வந்து அங்கங்க இருக்கிற நட்சத்திரங்கள் மினுக் மினுக்குன்னு மின்னிட்டு இருக்குதான். வானத்து நட்சத்திரங்கள் இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் இவன் கிட்ட நட்புரிமை பாராட்டுற மாதிரியும் ஆழ்வார்க்கடியானுக்கு தோணிருக்கு. அதனால மரக்கிளைக்கு நடுவுல தெரிஞ்ச அந்த நட்சத்திரங்களை பார்த்து ஆழ்வார்க்கடியான் மெதுவா பேசியிருக்கான். ஓ நட்சத்திரங்களே, உங்களை இன்னைக்கு பார்த்தா பூலக மக்களோட அறிவீனத்தை பார்த்து நீங்க கேலி செஞ்சு கண் சிமிட்டி சிரிக்கிற மாதிரி தோணுது. சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டிய காரணம் இருக்குதான். 100 வருஷத்துக்கு முன்னால இதே இடத்துல நடந்த பெரிய போர் நடந்ததுக்கு அப்புறம் இங்க ரொம்ப நாளா வந்து ரத்த வெள்ளம் மூடினதையும் நீங்க பாத்திருக்கீங்க. மக்கள் எதுக்காக இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க அதிசயிச்சிருக்கீங்க. எதுக்காக இப்படி மனித இனம் ரத்தத்தை சிந்தி வெள்ளமா ஓட செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்க வியந்தும் பாத்திருக்கீங்க. இதுக்கு பேரு வீரமாம். ஒரு மனுஷன் இறந்து போய் 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அவனோட பேர்ல பகைமை பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த பள்ளிப்படை வந்து பகைவனோட பள்ளிப்படையாம். பகைவன் பள்ளிப்படைக்கு அருகில கூடி பேச போறாங்களாம். செத்து போனவங்க பேரால உயிரோட இருக்கிறவங்களுக்கு இம்சை கொடுக்கறாங்க. வானத்து விண்மீன்களே, நீங்க ஏன் சிரிக்க மாட்டீங்க? நல்லா சிரிங்க. கடவுளே, இன்னைக்கு இங்க வந்தது வீண் தான் போல. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா இப்படியே போக போகுது. நம்ம எதிர்பார்த்த யாருமே இங்க வரப்போறது இல்ல. என் காதுல விழுந்தது தப்போ, இல்ல நான் சரியா கவனிக்கலையோ, இல்ல அந்த மச்ச ஹஸ்தம் மாதிரி சமிக்ஞை செஞ்சானே அவங்க எல்லாரும் யோசனையை மாத்திட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்களோ, என்ன ஒரு ஏமாற்றம்! இன்னைக்கு மட்டும் நான் ஏமாந்து போனேனா என்ன நானே ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். ஆ, அது சின்னதா வெளிச்சம் தெரியுதே, அது என்ன? வெளிச்சம் திருப்பி மறைஞ்சிருச்சு. ஆஹா, மறுபடியும் வெளிச்சம் தெரியுது. சந்தேகம் இல்ல. அதோ சுளுந்து புடிச்சுக்கிட்டு யாரோ வராங்க. இல்ல இல்ல, ரெண்டு பேர் வராங்க. நம்ம காத்திருந்தது வீண் போகவில்லை அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் யோசிச்சிருக்கான். வந்தவங்க ரெண்டு பேரும் வந்து பள்ளிப்படையை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்க நின்றுருக்காங்க. அந்த இடத்துல வந்து காடு கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கு. அதை சுத்தி மரங்கள் வந்து அடர்த்தியா வளர்ந்துருக்கு. வந்தவங்கல ஒருத்தன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டான். இன்னொருத்தன் கையில சுளுந்து அதை வச்சுட்டு சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாத்திருக்கான். யாரோ வரத்துக்காக இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது சந்தேகம் இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ரெண்டு பேர் வந்து வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறது அவங்க வந்த விதத்துல இருந்து தெளிவா தெரியுது. ஏன்னா இப்படிப்பட்ட இருட்டுல எந்த வெளிச்சமும் இல்லாம இந்த இடத்த கண்டுபிடிச்சு வர்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல வந்தவங்களும் அப்புறம் வந்தவங்களும் ஏதோ பேசிக்கிறாங்க. ஆனா ஆழ்வார்க்கடியான் காதுல இது எதுவுமே விழல. அடடா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இங்க உட்கார்ந்துருந்ததுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது போலயே. அந்த ஆட்களோட அடையாளம் கூட தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் யோசிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ரெண்டு பேர் அங்க வந்திருக்காங்க. கடைசியா வந்தவங்களும் முன்னாடி வந்தவங்களும் ஒருவரோட ஒருவர் பேசியிருக்காங்க. கடைசியா வந்தவங்கல ஒருத்தன் கையில வந்து ஒரு பை கொண்டு வந்திருக்கான். அதை அவன் பிரிச்சு அதுக்குள்ள இருந்ததை அப்படியே கீழே கொட்டிருக்கான். அந்த சுளுந்த வெளிச்சத்துல பார்த்தா அது வந்து தங்க நாணயங்கள் பல பலன்னு ஜொலிச்சிருக்கு. அப்படி அந்த காசை கீழே கொட்டின அந்த மனுஷன் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி சிரிச்சுட்டு, நண்பர்களே, சோழ நாட்டு பொக்கிஷத்தையே வச்சு சோழ சாம்ராஜ்யத்துக்கு நம்ம உழை வைக்க போறோம், இது பெரிய வேடிக்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் சிரிச்சிருக்கான் கலகலன்னு. ரவிதாசரே, இறைச்சல் போடாதீங்க, கொஞ்சம் மெதுவாதான் பேசுங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, ஆஹா, இங்க இப்படி பேசினா என்ன? நரிகளும் மரநாய்களும் கூகைகளும் கோட்டான்களும் தானே இப்ப நம்ம பேச்ச கேட்க போகுது. நல்ல வேலையா அது போய் வேற யாருக்கிட்டயும் சொல்லாதுல்ல அப்படின்னு ரவிதாசன் சொல்லியிருக்கான். இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா பேசுறது நல்லது தானே,
அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லியிருக்கான். அப்புறமா அங்கிருந்து எல்லாருமே வந்து மெதுவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆழ்வார்க்கடியானுக்கு அவங்க பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கு முடியல. மண்டபத்து மேலே உட்காந்துருந்தா அது வீண் தான் அப்படின்னு தோணியிருக்கு. அதனால மண்டபத்துலேருந்து கீழே இறங்கி கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு ஒட்டு கேட்டே தீரணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இதனால என்ன அபாயம் வந்தாலும் சரி, இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நம்ம சமாளிச்சே தீரணும். இந்த மாதிரி யோசிச்சுட்டு மண்டபத்துலேருந்து கீழே இறங்க முயற்சி பண்ண ஆழ்வார்க்கடியானோட உடம்பு மரக்கிளை மேலே லேசாக உராயவும் சலசலப்பு சத்தம் கேட்டிருக்கு. பேசிட்டு இருந்த மனுஷங்களில் ரெண்டு பேர் சட்டுன்னு எந்திரிச்சு யாரங்க அப்படின்னு கத்திருக்காங்க. ஆழ்வார்க்கடியானோட இதய துடிப்பு ஒரு நிமிஷம் நின்னே போச்சுங்க. அவங்க கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சு ஓடுறதை தவிர வேற வழியே இல்லை. அப்படி ஓடுனாலும் இந்த காட்டுல சலசலப்பு சத்தம் கண்டிப்பா கேட்கும், அவங்க வந்து நம்மளை பிடிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அந்த டைம் பார்த்து ஒரு கோட்டான் அங்கிருந்து அதோட ரெக்கைய விரிச்சுக்கிட்டு மேல கொஞ்சம் பறந்து போய் உம்னு சத்தம் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு மேல உள்ள மரக்கிளையில. இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல ஆழ்வார்க்கடியான் அந்த மண்டபத்துல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா அங்க கூடியிருந்த எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிறானா, இல்ல அதுல இருந்து தப்பிச்சு அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறானா, அவங்க யாரு அப்படின்னு அவனால கண்டுபிடிக்க முடியுதா, அவங்க அப்படி என்னதான் பேசிக்க போறாங்க, ஏன் சோழ நாட்டுக்கு துரோகம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு கண்டினியூஸா உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.